வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கீரை போண்டா தான். இந்த சிகப்பு முளைக்கீரை இப்போ இதை நான் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். கீரை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக வெட்டியாச்சு. கொஞ்சம் இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நசுக்கியாச்சு. ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சோம்பும் சீரகமும் நுணுக்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் பெருங்காயம், இது 100 கிராம் இருக்கும் கடலை மாவு, ஒரு 30 கிராம் இருக்கும் அரிசி மாவு, அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா 1 கால் ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கடலை மாவு போட்டுக்கலாம், அரிசி மாவு போட்டுக்கலாம், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சத்தூள், ஜீரகம், சோம்பு, பெருங்காயம், மத்தோட கீரை சேர்த்துக்கலாம். 1 கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதுக்கு தேவையான உப்பு, தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணணும். இதில் கொஞ்சம் சூடாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயம் சொல்ல மறந்தாச்சு, வெங்காயம் போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்கு, இதுலேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்ல சூடான எண்ணெய் தான் செய்யலாம். ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அந்த கீரை வெங்காயத்தில் உள்ள ஈரமே நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ சின்ன சின்ன போண்டாவாக உருட்டி போடலாம். கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பும்போது லெமன் ரைஸ் கொடுவோம், இல்லை நம்மளுக்கும் லஞ்சு சாப்பிடும்பொழுதோ, இல்லை ஈவினிங் டீயோடையோ, எல்லாத்துக்குமே இந்த போண்டா சூட் ஆகும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு நலம் தரும் நல்லுணவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.